மார்னிங் வசந்தி. என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல? என்னாச்சு உனக்கு? என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண, நீ என் வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்டதும் பின்னாடியே நான் வந்துட்டேன்ல. என்ன வசந்தி, என்ன உன் ப்ராப்ளம்? ராத்திரி நான் கோமா போய் கதவு மூடிக்கிட்டல்ல, ஒருவேளை நான் செத்து போயிருந்தா? இப்ப செத்து போற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? ஏன் இப்படி பேசுற? உனக்கு மத்தவங்க ப்ராப்ளம் எல்லாம் தெரியும், ஏன் ப்ராப்ளம் தவிர ஃபுட்பால் செலக்ஷன் பசங்க இது எல்லாத்தையுமே கடிக்கிட்ட அழு. வசந்தி, அது என்னோட கெரியர், என் லைஃப், என் ட்ரீம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னோட லைஃப் ட்ரீம் என்ன? அப்புறம் நான் உனக்கு எதுக்கு லவ் பண்ற லவ் பண்ற நீ எதுக்கு பிறகு சுத்தன? என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உங்கள்ட அன்னைக்கு சொன்னல எனக்கு கோவம் வரும், நாடம் பிடிப்பேன், என்னன்னால பொறுத்துக்க முடியாதுன்னு நான் கத்துவேன், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவேன். இங்க புடிச்சதுனாலதான் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ என்னோட மனசை பார்த்து லவ் பண்ணல, என்னோட உடம்ப பார்த்து லவ் பண்ணியா? Now I can feel your love, Karthik. இந்த ஒரு அடியிலேயே என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சாச்சு, அடிச்சாலும் பிடிச்சாலும் இவ எங்க போறேன் தானே? இது என்னவோ, அன்னைக்கு நான் அவளை கை நீட்டி அடிச்சது என் தப்பு தான். உடனே ரியலைஸ் பண்ணிட்டேன், எத்தனையோ தடவை சாரி கேட்டேன், ஆனா அவன் என்னை கொஞ்சம் கூட மதிக்கல. புருஷன் பொண்டாட்டை, ஆனா ரெண்டு பேரும் வேற வேற. கொலீக்ஸா ரூம்மேட்ஸா என்னன்னே தெரியல. அவ வேலைய அவ பாத்துப்பா, என் வேலைய நான் பாத்துப்பேன். எவ்வளவோ ஆசைகளோட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஊருக்கு தான் நாங்க புருஷன் பொண்டாட்டி, ஆனா எங்களுக்குள்ள அந்த உறவு இல்லாம போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திக்? நம்ம ஏன் பிரிஞ்சிட கூடாது? ட்ரெயின்ல டிராவல் பண்ற பாசஞ்சர்ஸ் இல்ல நாம, ஸ்டேஷன் வந்த உடனே இறங்கி போறதுக்கும் பிரிஞ்சு போறதுக்கும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழறதுனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல, வேதனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. எது எப்படியோ ஒரு தடவை கையை பிடிச்சிட்டா வாழ்க்கை பூரா சேர்ந்துதான் இருக்கணும். மனசு ரொம்ப வலிக்குது கார்த்திக், ப்ளீஸ் என்ன விட்டுரு. என் மேல கொஞ்சமாவது காதல் இருந்துச்சுன்னா என்ன விட்டுரு கார்த்திக். நான் எவ்வளவோ சொல்லி அவளுக்கு புரிய வைக்க பார்த்தேன், என் அவளுக்கு பிடிக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண? எந்த வீட்ல இருந்து தலை நிமிந்து அவளை கூட்டிட்டு போனோ அதே வீட்டுல தலை குனிஞ்சு அவளை கூட்டிட்டு போய் விட்டேன். என் கூட சேர்ந்து வாழ அவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. தப்பு யார் பண்ணிருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சது என் பொண்ணு தானே. மனுஷங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல, தெரியாம தப்பு பண்றதுதான். நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர, அதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா, குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா? உங்க பொண்ணு விஷயத்திலையும் நான் பண்ணதான். காதலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுக்கிறதுல இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு.
வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவன். காதலிச்சு தப்பு பண்ண, கல்யாணம் பண்ணி தப்பு பண்ண. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டா உன்னை இப்பவும் நான் ஏத்துக்க தயாரா இருக்க. ஒரு தடவை அவ என்னை திரும்பி பார்த்திருந்தா மறுபடியும் கூட்டிட்டு போயிருப்பேன், ஆனா அது நடக்கல. அப்பதான் வசந்திக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், பொண்ணுங்க அளவா காதலிப்பாங்க, அதிகமா புரிஞ்சுப்பாங்க. ஆம்பளைங்க அதிகமா காதலிப்பாங்க, அளவா புரிஞ்சுப்பாங்க. நம்ம பேட் லக் என்னன்னா, சொசைட்டில இது ரெண்டுமே ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு பிரியணும்னு நினைச்சா அவ ஒரு பதில் சொன்னா போதும், ஆனா ஒரு ஆம்பளை பிரியணும்னு நினைச்சா ஆயிரத்தெட்டு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதான் இப்ப நீ கேட்டியே, தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்ணியா, சிகரெட்டால சூடு வச்சு அவளை சித்திரவதை பண்ணியான்னு, இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி. ஹே, அந்த அர்த்தத்துல கேக்கலப்பா, I'm sorry. பரவாயில்ல, உதாரணத்துக்கு சொன்னேன். ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இட்ஸ் ஓகே சந்தியா. தேங்க் யூ சோ மச். கார்த்திக், காரை எங்கேயாவது நிறுத்துறியா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போலாம். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலையா? மீட் பண்ணல. மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனா அந்த பொண்ணோட நிலைமை நிஜமா பாவம். வசந்தி பாவமா? அப்ப ஏன் நிலைமை? உனக்கு என்ன வந்துச்சு? நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்குவ. அப்படியா, பண்ணிக்கவா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? குடி குடி. சாரி, இப்படிதான் இருக்கும். சரி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்னை பத்தி சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு கேளு. நீ ரொம்ப டூ மச் பா, என்ன குறைச்சல் உனக்கு? அப்படியா, அவ்வளவு அழகா இருக்கனா? சரி ஃபோன் பண்ணு, யாருக்காவது ஃபோன் பண்ணு. ஹாய் சந்தியா. ஸ்பீக்கர், ஹாய் ரம்யா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எப்படி இருக்க? ஒண்ணு இல்லடி, லைஃப் இஸ் டூ போரிங் தெரியுமா? என்னாச்சு, இன்னும் கமிட் ஆகலையா? இல்லடி, எவனும் கிடைக்கல. ஹேய், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஹேண்ட்ஸமா இருப்பான். ஹேய், ப்ளீஸ் ப்ளீஸ் டி, கொஞ்சம் அவர் நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு ப்ளீஸ். வேணா நான் அனுப்புறேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடி அது? ஹி இஸ் ஆல்ரெடி மேரிட், ஆனா இப்ப டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒண்ணு போடுவேன், உன்னையும் அவனையும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ரெண்டாம் தரமா போற அளவுக்கு எனக்கு என்னடி குறைச்சல்? அவ்வளவு ஃபீல் பண்ணா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. வேடி போன. என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க சந்தியா. உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லவே இல்லையே. உன்ன மாதிரி இருந்தா கூட ஓகே, நீ மட்டும் கிடைச்சா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். மிஸ் பண்ணிட்டேன்ல கார்த்திக். கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு சந்தியா, ஆனா வசந்தி இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பியோ? அவ கிடக்குற பைத்தியக்காரி. உனக்கு அஃபேர்ஸ் இருந்து பொறுப்பு இல்லாம சுத்தி இருந்து கெட்ட பழக்கங்கள் இருந்து உன்னை விட்டுட்டு போயிருந்தா நியாயம். குடும்பத்துல பொறுப்பில்லாத புருஷனா இருந்து அவ கஷ்டப்பட்டு இருந்தா அதுக்காக வருத்தப்படலாம். உன்ன மாதிரி நல்ல மனுஷன் கூட இருக்க அவளுக்கு என்னமோதான் கொடுத்து வைக்கலாம்னு தோணுது. சந்தியா எங்க உட்காரு, நான் கொஞ்சம் அன்லோட் பண்ணிட்டு வந்துறேன். அன்லோடா? சொல்லுமா. ஹாய் ஆவது கீ ஆவது, பிளைட் விட்டு இறங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க இருக்க? அதான் பார்த்தேன், இறங்கி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உன்கிட்ட இருந்து போன் வரலையேன்னு நினைச்சேன். அது சரி, நாளைக்கே உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சுன்னா அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய டென்ஷன்.
இல்லம்மா, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கார்ல வந்துட்டு இருக்கேன். சரி, ஜாக்கிரதையா வா. அந்த டிரைவர் கிட்ட வேணும்னா இன்னொரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க சொல்லு. வேகமா போக வேண்டாம்னு சொல்லு. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம்னு இருக்கேன். என்னடி, ஏதாவது வம்பு கும்பு இழுத்துட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. குட் நைட். சேர்ந்து சரக்கு அடிப்போமா? தண்ணி அடிக்கலாமா? என்னது? பியர்மா, பியர். What rubbish are you talking? இங்கிலீஷ் எல்லாம் பேசுறியே, அப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லையா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வித்தவுட் மை பர்மிஷன் என் கண்ணத்தை நீ எதுக்கு டச் பண்ண? எதுக்கு டச் பண்ண? உன் பர்மிஷன் இல்லாம உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? கொடுக்கட்டுமா? நீ சந்தியாவ கமெண்ட் பண்ணா, ஷீ டிசர்வ்ஸ் இட். ஏன்னா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அவளை வர்ணிச்சிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்ப. ஆனா தண்ணி அடிக்க வரியோ முத்தம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறிய. இதே வார்த்தைய நீ தண்ணிய போட்டுட்டு உன் அக்கா தங்கச்சி கிட்டயோ இல்ல உங்க அம்மா கிட்டயோ கேப்பியாடா, கேப்பியாடா. நீ எம்எல்ஏ பையமலையா கைய வச்சிட்டல்ல, இந்த சிட்டியை விட்டு எப்படி தாண்டறன்னு பாத்துறான்டா. இந்த சிட்டியை விட்டு தாண்டி போகணும்னா 4 வழிதான் இருக்கு. ரைட்ல போனா போரூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர். லெப்ட்ல போனா கோவளம், கொட்டிவாக்கம், பாண்டிச்சேரி. நேரா போனா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர். வடக்க போனா புழலு, ரெட்டேரி, ரெட் ஹில்ஸ். ஆனா நீ உயிரோட இங்கிருந்து போகணும்னா வேற வழியே இல்ல. என்ன தாண்டி போகணும்? தாண்டிடுவீங்களா இல்ல என்ன தாண்டறதுக்கு யாராவது ஆம்பளை இங்க இருக்கீங்களா? ஆம்பளைங்க யாரும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கடா, எப்படி அடிக்கணும்னு நான் காட்டுறேன். ஆனா என் காதுல மட்டும் ஐயோ அம்மானு அலறதுதான் கேட்கணும். சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், இங்க ரொம்ப ஃபேமஸ். ஏய், கொஞ்சம் மரியாதையா கூப்பிடு. சந்தியா அவங்க பேரு. சந்தியா மேடம், நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா, உங்களை விசாரிக்கணும். முடியாது. ஏய், நீ யாரா? உனக்கு என்ன சம்பந்தம்? இவ என்னோட வைஃப். கழுத்துல தாலி இல்ல, கால மெட்டி இல்ல. நாங்க மோதிரம் மாத்திக்கிட்டோம். சந்தியா, வா வீட்டுக்கு போலாம், பசங்க காத்துட்டு இருப்பாங்க. என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்டா நான் கொன்னுடுவேன். சொல்லுவோம் எம்எல்ஏ கிட்ட.